எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்துட்டு போன ரிவிடியிலே சொல்லியிருந்தேன், நம்ம ஊரில் வந்துட்டு பொங்கல் போட போகிறாங்க, அதுக்காக நான் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள் வந்தாச்சு. ஆமாம், இன்னைக்கு தான் நம்ம ஊரில் வந்துட்டு பொங்கல் போட போகிறாங்க. ஐ ஜாலி குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி அஞ்சு நாளுமே வேறு லெவல் ஃபன் பண்ண போகிறோம். நம்ம ஊரில் வந்துட்டு அஞ்சு நாள் தான் திருவிழா போட போகிறாங்க. அஞ்சு நாளுமே ஜாலியாக இருக்கும். அதுலேயுமே அந்த கடைசி நாள் வந்துட்டு ஆற்றுக்கு தீர்த்தத்துக்கு போவோம். தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி டிராக்டர்லாம் கழுவிட்டு கோயிலெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு ஸோ ஊரே ஃபுல்லாக டிராக்டரில் போவோம். ஜாலியாக இருக்கும். அப்புறம் பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு மாவளை கிடக்கிறது, முளைப்பாரி எடுக்கிறது, அடி உளுந்து கும்பிட்றது, அக்னி சட்டி அப்படின்ட்டு செம ஃபன்னாக போகும். நான் உங்களுக்கு அஞ்சு நாளத்தையுமே எடுத்திருக்கேன், போடுறேன். ரொம்ப வீடியோ லென்த்தாக போச்சு அப்படின்னா நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூவாக பிரிச்சுக்கலாம். வேற என்ன, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஹா, நம்ம கோயில் பாருங்கள் எப்படி சூப்பராக ஜொலிக்குதுன்னு. கலர் பேப்பர்லாம் கட்டி லைட்டெல்லாம் போட்டுவிட்டு உள்ளே நிறையா பேர் உட்காந்துருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்மளோட டே வந்துட்டு இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இனி ஃபைவ் டேஸ்க்கு வந்துட்டு வேறு லெவல் ஃபன்னு தான் கோயிலில். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும், லைக் ஒரு ரெண்டு மூணு மணியாட்டம் ஆகும். ஏன்னா கும்பம் வந்துட்டு தாளிச்சு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கல ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம முன்னாடியே சாப்பிட்டு சரி இன்றைக்கி ஒரு குட்டி கபடி மேட்ச் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான்லாம் முன்னாடியே சாப்பிட்டேன். இன்றைக்கி மெனு வந்துட்டு என்னென்னா தக்காளி சாதம் தான். எங்கள் அம்மா சாப்பிட்டு வரட்டும். ஓகே, நல்லா சாப்பிட்டு தெம்பாயாச்சு. சரி இன்றைக்கி லேட் ஆகும், அதனால தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக குட்டி கபடி மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபடி விளையாட போகிறோம். நாங்கள் எப்படி ஃபன் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களும் பாருங்கள். அடுத்தது நாங்க களத்துல இறங்குவோம்ல, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க, புடிச்சிடலாமா முடியாதா ஒன்னும் தெரியலையே. ஆஹா, வெற்றி வெற்றி! ஒரு வழியா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக என்னை பெற்ற தாய் செல்கிறார்கள், பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரே அமுக்கு அமுக்கிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு இந்த பில்டப் கொஞ்சம் ஓவர் தான். சூப்பராக, எல்லாருமே சூப்பராக விளையாண்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல, தூக்கமும் வரல. இப்போ வாங்க நம்ம போய் கங்கணம் கட்டிட்டு ஆற்றுக்கு போச்சு, ஆற்றுக்குல கிணத்துக்கு தான் இப்போ போவோம். கிணத்துக்கு போயிட்டு கும்பத்தை முத்திரிச்சிட்டு வந்துடலாம். ஐயர் வந்துட்டு இப்போ கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க, மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மந்திரமும் புரியலையே, கொஞ்சம் கிட்டக்கா போய் கேட்போம். அப்பயும் ஒன்றும் புரியல மக்களே. சரி வாங்க நம்ம கோயிலில் என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்றத போய் பார்ப்போம். பாருங்கள், கோயிலை சுற்றி கலர் பேப்பரு, அப்புறம் வெளியே வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட்டி விட்ருக்காங்க. என்னடா நம்ம ஹீரோ ஆஃப் த சேனல் என்ன காணமேன்னு எல்லாம் பார்க்குறீங்களா? இதோ பாருங்கள் அவன் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஒருத்தர் சிக்கிட்டா போதும் அவங்கள வச்சு விளையாண்ட வேண்டியது. ஏன் தம்பி, என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்க காட்டுக்குள்ள உட்காந்து சரி. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? புலி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் போடுறது புலி வேஷமா அப்படின்ட்டு அவனுக்கே தெரியாது. அந்த டிரஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு, அது என்ன விலங்கு அப்படின்னு தெரியாது. சரி இவங்களும் ஒரு டைப் ஆஃப் ஃபன் பண்ணிட்டு போட்டுமே. சரி வாங்க நம்ம ஐயர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றத போய் பார்ப்போம். ஹபாடா, ஒரு வழி ஐயர் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் சொன்ன மந்திரம் எதுவுமே எங்களுக்கு புரியல. ஓகே, இப்போ நம்ம கிணத்துக்கு வந்தாச்சு. இப்போ கிணத்துல போய் உள்ளே முழுகிட்டு கும்பத்தை தண்ணி எடுத்துகிட்டு வந்து கும்பத்தை முத்திரிச்சிருவாங்க, அதாவது பூஜை பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அஞ்சு நாள் கும்பத்தை சும்மா கோயில் சுற்றி வந்தால் போதும். கொட்டுற பனியில் அடிக்கிற குளூரில் எப்படி தான் போய் கிணத்துல குளிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரில. வாயே எனக்குலாம் அப்படியே டேப் ரிகார்ட் மாதிரி ஆடுது. இதுதான் புலி. புலி இப்போ பக்காவாக ரெடியாகி விட்டது. இப்போ வந்துட்டு கும்பத்துக்கு அப்படியே தீபாரத்தனை காமிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு கோயிலுக்கு போக வேண்டியதுதான். கும்பம் வந்துட்டு வர்றப்ப நம்ம கும்பத்துக்கு முன்னாடி தண்ணி ஊத்தி விடணும். நாங்க வந்துட்டு இவ்வளவு நேரம் தண்ணி ஊத்துறதே மறந்துட்டோம். கும்பம் அங்க எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் இப்ப வேக வேகமா நம்ம தண்ணி ஊத்திட்டு இருக்கோம்.
நம்ம எதுக்காக கும்பை எடுத்துட்டு வரப்ப இந்த மாதிரி தண்ணி ஊத்தி விடுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாதை வந்துட்டு நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துறது இல்லை, நிறைய கெட்ட விஷயத்துக்காகவும் இந்த பாதையை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்லிப்பர் தொட்டும் நடப்பாங்க. ஸோ அந்த தீட்டெல்லாம் கழியறதுக்காக தான் வரத்துக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊற்றி அந்த இடத்த வந்துட்டு சுத்தம் பண்ணி விடுவாங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ வந்துட்டு கோயில்கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரே ஒரு சுற்று தான் சுற்றுவாங்க கோயிலை. அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ரெண்டு சுற்று, அப்புறம் மூணு சுற்று அப்படின்ட்டு ஒவ்வொரு சுற்றாக தான் ஏற்றுவாங்க. மூணாவது சுற்றப்ப நிறுத்திடுவாங்க. ரெண்டு நாள் மட்டும் மூணு சுற்று சுற்றுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, நான் மட்டும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு கொஞ்சம் உறுத்துச்சு. சரி, நான் ஒன்றும் மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு ஆட வேணாம், சும்மா நம்ம ரேஞ்சுக்கு போய் ரெண்டு மூணு ஸ்டெப்பை போட்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் எப்பப்போ எந்தெந்த ஸ்டெப் ஆடணும் தான் கன்ஃபியூஸ் ஆயிருது. யாருடா? How do I tell you? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இருக்கிறதுலேயும் இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ஈஸி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப்பும் கூட. மூணு நாளுமே இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் அப்படின்ட்டு இதே மாதிரி தான் போகும். அந்த கடைசி நாள், கடைசிக்கு முந்தின நாள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசிக்கு முந்தின நாள் வந்துட்டு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆற்றுக்கு தீர்த்தத்துக்கு போவோம். இருக்கிறதுலே இந்த பாட்டு தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். சரி, நம்ம ஆற்றுக்கு எதில் போக போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டிராக்டரில் போக போகிறோம். அது ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நாலு டிராக்டரில் போகிறோம். அதில் ஒரு டிராக்டர் வந்துட்டு நம்மளுது. ஸோ அதனால் நம்ம டிராக்டர் வந்துட்டு நம்ம பழிச்சு நாக்கணும், கழுவி அலங்காரம் பண்ணி மாலை கட்டி ஸோ எல்லாம் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் எல்லாம் வாங்குமாங்கன்னு டிராக்டர் போட்டு எல்லாமே கழுவிட்டு இருக்கோம். என் தம்பி ஒரு நாளையில் அவனையும் இல்லை வீட்டையும் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிருக்க மாட்டான். டிராக்டர்னு வர்றப்ப என்னமா தேய்ச்சி கழுவுறான் பாருங்க. இந்த மாதிரி அவன் தினமும் தேய்ச்சி அவனை சுத்தம் பண்ணிட்டா கூட நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிருவான் மக்களே. ஆயுத பூஜைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் டிராக்டர் குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் டிராக்டரே அப்படியே வந்துட்டு புது டிராக்டர் மாதிரி ஆயிடுச்சு. இந்த டிராக்டர் அந்த டிராக்டர் அப்படின்ற மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. இப்போ வந்துட்டு வாழை மரம் கட்டிகிட்ருக்காங்க ரெண்டு பக்கமும். எங்கடா என் தம்பி இந்த சீனில் ஆலையை காணோம்? இங்கே பார்த்தீங்களா, உள்ளே போய் மாலையை பெரிய மாலையாக தூக்கிட்டு வந்துட்டான். நாலு மாலை நாலு வண்டிக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இருக்கிறதுலேயே பெருசாக பார்த்து நம்ம வண்டிக்கு தூக்கிட்டு வந்துட்டான். செம உசாருங்க. வாழை மரம் மாலை எல்லாமே கட்டியாச்சு. இப்போ வந்துட்டு எலுமிச்சை பழத்தை முன்னாடி தொங்க விட்டுறலாம். அடுத்தது வண்டிக்கு ரெண்டு மூணு பட்டையை போட்டு விட்டுறலாம். எங்கள் அப்பா வந்துட்டு திண்ணீரிட்டுட்டு போகிறாங்க. என் தம்பி சந்தனமும் குங்குமம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். என் தம்பி கீழே இருக்கிறதெல்லாம் அவன் ஹைட்டுக்கு இருக்கிறதெல்லாம் நல்லா போட்டான். ஹைட்டு ப்ராப்ளம்னால மேலே கொஞ்சம் எட்டலை, அதனால இன்னொருத்திங்க வாங்கி போட்டாங்க. நமக்கே ஹைட்டு பத்தல, நமக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? ஒழுங்கா பின்னாடி வா. ஐயோ, இதுகளும் சரி பண்ணதே. நம்ம எல்லாருமே பொதுவாக வந்துட்டு திண்ணீர் பட்டை மாறிட்டு அதுக்கு மேலே சந்தனமும் குங்குமம் வைப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, லைக் சந்தனத்தையே வந்துட்டு அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி லாரியில் போட்டிருக்கோம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் எப்படி போடுவாங்க அப்படின்றது இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம டிராக்டர் தான் ஃபர்ஸ்ட் கழுவி மாலை கட்டி வாழை மரம் கட்டி சந்தனெல்லாம் வச்சு நிறுத்திருக்கோம். இன்னமேட்டு தான் மற்ற நாலு டிராக்டரும் வரும். நான் நாலு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஆ, இங்கே பாருங்கள், நாலு டிராக்டருமே மாலை கட்டி எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டாங்க. இனி நம்ம போய் கோயிலில் சாமி கும்பிட்டு தீர்த்தத்துக்கு போக வேண்டியது தான். இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு நாம் எங்கேயாவது ஊர்லேருந்து பொதுவாக போனோம் அப்படின்னா கோயிலில் சாமி கும்பிட்டு தான் போவோம். இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்துட்டு டிராக்டரில் ஏறிடலாம்.
சும்மாவே நம்ம ஊர்ல வந்துட்டு கூட்டம் அதிகமா இருக்கும், அதுவும் குட்டீஸ் கேங் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் சாட்டர்டே சண்டேல பொங்கல் வர்றதுனால சொல்லவே வேணாம், செம்மையா இருக்கும். எல்லா வருஷமும் 4 டிராக்டர் தான் எடுத்துட்டு போவோம், இந்த வருஷம் 4 டிராக்டரே பத்தாது போல இருக்கு. அடுத்த வருஷத்துல இருந்து 5 டிராக்டர் வேணுமாட்டிருக்கு, ஏன்னா எல்லாருமே வந்தாச்சு, ரொம்ப ஹாப்பி. நம்ம அப்படியே தேங்காயை சுத்தி சூர தேங்காய் உடச்சிட்டு கிளம்பலாம். ஓகே, நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மிச்சம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு பார்ட் டூவாக போடுறேன். இதை விட பார்ட் டூ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா ஆற்றுக்கெல்லாம் போயிருக்கோம், மாவளக்கு முளைப்பாறை அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. மிஸ் பண்ணாமல் பார்ட் டூவை பாருங்கள்.